ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நெல்லிக்காய் ஊருகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ஊருகாவை செய்ய முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஊறுகாய் செய்ய நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காயை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி சூடானதும் இதில் இட்லி தட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஹை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் வேகட்டும் அதுக்குள்ளே ஊறுகா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை செவக்க வறுத்துக்கலாம் கடுகு வெந்தயம் கருகிட்டா ஊறுகாய் நமக்கு கசந்துரும் அதனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த வெந்தயம் கடுகு எல்லாமே நல்லா செவந்து வருபட்டு வந்துருச்சு கடுகு நமக்கு நல்லா படபடன்னு இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக அப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஊறுகாவில் இந்த பவுடரை சேர்க்கும் போது தான் நமக்கு ஊறுகாவோட வாசனையே வரும் அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் வெந்துட்டு நல்லா இந்த மாதிரி வெடிப்பு வந்துருக்கும் நெல்லிக்காயெல்லாம் இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இது முழுமையாக ஆறட்டும் நல்லா அப்புறமா இதை நம்ம விதையை மட்டும் தனியாக எடுத்துருவோம் அது ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால லைட்டாக இந்த மாதிரி அழுத்துனிங்கனாலே போதும் அந்த சதைப்பகுதி தனியாக விதை தனியாக வந்துடும் வந்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக நம்ம வந்து உடச்சி விட்டுருவோம் பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சுலபமாக வருதுன்னு எல்லா நெல்லிக்காயையும் இதே மாதிரியே பிரிச்சுட்டு அந்த விதையை மட்டும் நம்ம நீக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக இதை நம்ம பிரித்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நான் எல்லா நெல்லிக்காயிலையும் விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு குட்டி குட்டி பீசஸ்ஸாக நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஊருகாய் தளிக்க ஆரம்பிச்சுருவோம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மறக்காமல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடு வந்ததும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது தைய நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா மிளகாய்த்தூள் கருகிடும் அதனால் எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போதே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க மிளகாய்த்தூள் நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி பொங்கி வரும் இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த எண்ணெயிலேயே நெல்லிக்காய் நல்லா வெந்துட்டு எண்ணெய் நமக்கு தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணாதீங்க நமக்கு கருகிடும் அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நெல்லிக்காய் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வேகட்டும் எப்போவுமே ஊறுகாய்க்கு எண்ணெயும் உப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் ஊறுகாய் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு அந்த எண்ணெயிலேயே நெல்லிக்காய் நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெந்தயம் கடுகு பவுடர் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே இது நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் திரும்பவும் இது எண்ணெயிலேயே நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே இதை திரும்பவும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலையே பாருங்கள் எண்ணெயெலாம் நமக்கு திரும்பவும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க முழுமையாக ஆறணும் ஊறுகாய் அந்த எண்ணெயிலேயே நல்லா ஊறிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் ஊறுகாய் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஊறுகாயில் உப்பு கம்மியாக இருந்தாலோ எண்ணெய் கம்மியாக இருந்தாலோ இல்லை ஈரம் பட்டுச்சுனாலோ ஊறுகாய் கெட்டு போயிடும் அதனால் இந்த மூணு விஷயத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க உப்பு காரம் தண்ணி படாமல் இருக்கணும் அதனால் இதை மூணையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஊறுகாய் கெடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நெல்லிக்காய் ஊறுகாய் ஆகிடுச்சு தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ